வணக்கம். ஐவிசமில் விசேட செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம். நந்திக்கடல் பரப்பிலிருந்து நேற்றைய நாளில் காற்றால் அடித்துச் செல்லப்பட்ட வள்ளத்தை மீட்கச் சென்றவர் இன்றைய நாள் காலை பொழுதிலே சடலமாக மீட்கப்பட்டிருக்கின்றார். முல்லைத்தீவிலிருந்து எமது செய்தியாளர் சண்முகம் தமசீலன் வழங்கியிருக்கின்ற காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கக்கூடியதாக இருக்கும். வங்கள விரிவிடாவில் ஏற்பட்டிருந்த இந்த புரவி தாக்கம் முல்லைத்தீவு மாவட்டத்தில் மிகப்பெரிய அளவில் ஏற்பட்டிருந்தது. அதன் காரணமாக காற்றினால் அடித்துச் செல்லப்பட்டிருந்த அவருடைய வள்ளத்தை மீட்பதற்காக தன்னுடைய சகோதரனோடு இன்னொரு வள்ளத்திலே சென்று இந்த நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வள்ளம் காற்றுக்கு இழுத்துச் செல்லப்படும் நிலையில் அதனை பார்வையிட்டு சென்றவர் தான் காணாமல் போயிருந்தார். நேற்றைய நாளிலே அவர் காணாமல் போயிருந்தார். நேற்றைய நாளில் காலை 10 மணி அளவிலே அந்த வள்ளத்தை கரைக்கு கொண்டு வருவதற்காக சகோதரன் அவர் புறப்பட்டு சென்ற நேரத்தில் இப்பொழுது அவர் இன்னும் அந்த வள்ளத்தில் குறித்த வள்ளத்தில் ஏறிய பொழுது அந்த வள்ளத்தோடு சேர்ந்து அவர் மூழ்கியிருந்தார். அவரை தேடுகின்ற பணிகள் நேற்றைய நாளில் முன்னெடுக்கப்பட்ட நிலையில் இன்று காலை பொழுதிலே இராணுவத்தினரும் கடற்படையினரும் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கை நந்திக்கடல் கலப்பில் இருந்து அவருடைய சடலம் மீட்கப்பட்டிருக்கிறது. இவர் கேப்பா பிளவு மாதிரி கிராமத்தைச் சேர்ந்திருக்கின்ற இரண்டு பிள்ளைகளுடைய தந்தையான 26 வயதுடைய ஜெயசீலன் சிலக்ஷன் என்பதாக அவருடைய விவரங்கள் வெளியிடப்பட்டிருக்கிறது. தொடர்பான காட்சிகளை தொடர்ச்சியாக பார்க்கலாம்.